டெல்லியில் சனிக்கிழமையன்று சட்டசபை தேர்தல் நடக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பேடி அஜய் மாகன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தொகுதிகளை உள்ளடக்கிய டெல்லி சட்டசபை தேர்தல் சனிக்கிழமை நடக்கிறது காலை எட்டு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரையில் ஒட்டுப்பதிவு நடக்கிறது டெல்லியில் ஓட்டு போட தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி மூன்று மூன்று கோடி மாநிலம் முழுவதும் பன்னிரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் என மும்முனை போட்டியை சந்திக்க உள்ள டெல்லி தேர்தலில் பெண்கள் உட்பட அறுநூற்று எழுபத்து மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வடக்கு டெல்லியில் உள்ள புராரி தொகுதியில் அதிகபட்சமாக பதினெட்டு வேட்பாளர்களும் தெற்கு டெல்லியின் அம்பேத்கர் நகரில் குறைந்தபட்சமாக நான்கு வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் தேர்தலை நியாயமாக நடத்தும் வகையில் தேர்தல் பணியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அரசு ஊழியர்களை தேர்தல் கமிஷன் ஈடுபடுத்தியுள்ளது பாதுகாப்பு பணியில் அறுபதாயிரம் போலீசார் களமிறக்கப்பட்டுள்ளனர் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிருஷ்ணா நகர் தொகுதியில் களம் காணும் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண்பேடி சதர் பஜார் தொகுதியில் நிற்கும் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் அஜய் மாகன் கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் காணும் ஜனாதிபதி பிரணாப்பின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி ஆகியோர் மிக முக்கியமான வேட்பாளர்கள் பத்பர்கஞ்ச் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மணிஷ் சிசோடியா பாரதிய ஜனதா வேட்பாளர் வினோத்குமார் பின்னி நேருக்கு நேர் மோதுகின்றனர் மங்கால்புரி ஆம் ஆத்மி வேட்பாளர் ராக்கி பிர்லா மால்வியா நகர் ஆம் ஆத்மி வேட்பாளர் சோம்நாத் பார்த்தி படேல் நகர் பாரதிய ஜனதா வேட்பாளர் கிருஷ்ணா தீரத் புதுடெல்லி காங்கிரஸ் வேட்பாளர் கிரண் வாலியா ஆகியோரும் குறிப்பிடத்தகுந்த வேட்பாளர்கள் ஆவர் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக வருவதால் அக்கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில்தான் பலத்த போட்டி நிலவுகிறது லோக்சபா தேர்தலை தொடர்ந்து அடுத்தடுத்து நான்கு மாநில சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற நிலையில் டெல்லி தேர்தல் வெற்றி பிரதமர் மோடியின் கவுரவ பிரச்சனையாக கருதப்படுகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன